வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டோட ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்ல கராச்சி ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கராச்சி ஹல்வாக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பாம்பே ஹல்வா சொல்லிட்டு. இந்த ரெசிபிக்கு மட்டும் ஏன் ரெண்டு பேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் கராச்சின்ற இடத்துல தான் ஹல்வா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த ஹல்வா கடை ஃபேமஸ் ஆனதுனால கராச்சி ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஃபேமஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஓனர் இந்தியா பிரிக்கும் போது மும்பைக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கே வந்து ஹல்வா கடை ஓப்பன் பண்ணி அங்கேயும் நல்லா ஃபேமஸ் ஆனதுனால பாம்பே ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹல்வாக்கு வந்து ரெண்டு நேம் இருக்குது. இந்த ரெண்டு நேம்க்கான ஹிஸ்ட்ரி வந்து இது தான். இப்போ இந்த கராச்சி ஹல்வாக்கும் நம்ம ஊர் ஹல்வாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். சவுத் சைடு ஹல்வாலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து கஷ்டமே படுத்தவளோ மெல்லவும் தேவையில்லை, நம்ம வாயில் எடுத்து வச்சதுமே அது உள்ளே போயிடும் தானாக, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நட்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி தான் சேர்த்துப்போம். பட் இந்த ஹல்வா வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கராச்சி ஹல்வா வந்து நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் ரப்பர் பதத்துக்கு தான் இருக்கும். அடுத்து இதில் நட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே சேர்த்துக்கணும். ஸோ நம்ம சவுத் சைடு ஹல்வாக்கும் கராச்சி ஹல்வாக்கும் மெயின் டிஃப்ரெண்ட் வந்து இது தான். இப்போ இந்த கராச்சி ஹல்வாவை ஸ்வீட் ஸ்டால்ஸில் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கராச்சி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கணும். என்கிட்ட ட்ரே இல்லை, அதனால நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கேக்கு டின் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்டே ட்ரே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரே இல்லாதவங்க வீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் எந்த பொருள் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமானது நெய் தடவி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். எதுக்குன்னா நம்ம ஹல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த வேலை பார்த்தோம்னா ஹல்வா வந்து கட்டியாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஹல்வா ரெடி பண்ணதும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கராச்சி ஹல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த சர்க்கரை கூட 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையணும், அது வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும். இந்த ஹல்வாக்கு நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து ஹல்வாவோட சரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஹல்வா வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கணும். அந்த உள்ள இருக்க நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கணும். அடுத்து வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக ரப்பர் மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு வரணும்னா நம்ம வந்து தண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். சப்போஸ் தண்ணியை குறைச்சிட்டோம்னா ஹல்வா வந்து ஹார்டாக கிடைக்கும், ஆனால் இந்த ரப்பர் மாதிரி கிடைக்காது. ஸோ அதனால் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா ஹல்வா கிண்டதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் சர்க்கரையை போட்டு பாயில் பண்ணும்போது சர்க்கரை வந்து முறிஞ்சு போயிட்டு ஆறினதுக்கப்புறமா மேலே வந்து சர்க்கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். மாவு கொஞ்சம் அடியில் தங்கின மாதிரி இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அந்த டைமில் வந்து அங்கங்கே கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டி ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் தான் ஆகும், சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். இப்படி கட்டி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கணும். ஹல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு நெய் எடுத்துக்கணும். 1/2 கப்புன்றது 8 டேபிள் ஸ்பூன் நெய் வரும். இதை வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் நம்ம அப்பப்போ பிரித்து பிரித்து சேர்த்துக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த டைமில் மீதி இருக்க 2 டேபிள்ஸ்பூனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா சுட தண்ணியில் ஊற வச்சா குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுட தண்ணியில் 3 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஹல்வாவுக்கு கலர் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் தரும். இப்போ இந்த குங்குமப்பூவோட கலர் வந்து ஹல்வாவில் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து ஹல்வா ரப்பர் பதத்துக்கு வரணும், அதனால் இன்னும் 10-15 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பதத்துக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்வாவில் ஆட் பண்ண நெய் எல்லாமே வெளியில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸுக்கு வந்து அளவுலாம் கிடையாது. ஸோ நல்லா ஹல்வாவில் நிறைய இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 நட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக கடைகளில் வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நட்ஸை ஆட் பண்ணுறது நம்மளோட விருப்பம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஹல்வாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சு விட்டோம்னா அது வந்து நல்லா மடிஞ்சிக்கிற மாதிரி வந்திருக்கு. இதுதான் வந்து கராச்சி ஹல்வாவுக்கு சரியான பதம். இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஹல்வாவை மாற்றிக்கணும். அடுத்து இந்த ஹல்வாவை ஸ்கொயர் ஷேப்க்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1/2 மணிலேருந்து 1/4 மணி நேரத்துக்கு ஆற வச்சுக்கணும். இப்போ இந்த ஹல்வா வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆற வச்சாச்சு. இதை வந்து நான் வந்து சுற்றி லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டோம்னா இதை மாதிரி பண்ண தேவலை. பட்டர் ஷீட் போடாததுனால கொஞ்சம் இந்த கார்னர்லாம் வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து விட்டுட்டு கமுத்து போட்டோம்னா ஈஸியாக வந்து ஹல்வா வந்து வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கராச்சி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வாவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் குக்கிங் ஜெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.